அடுத்ததா இவங்களை பத்தி சொல்லணும்னா, இந்த பாலைவனத்துல திடீர்னு ஒரு ரோஜா பூத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ். ஆனா அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் அவ்வளோ அழுத்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஒரு போல்டான ஒரு ரோல் எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது நிஜமாவே அழகா இருக்காங்களே இந்த பொண்ணு, இவ்வளோ அழகா நடிக்கிறாங்களே அப்படின்னு அத்தனை பேரும் வந்து யோசிச்சோம். அந்த காட்டுக்குள்ள அந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு தேவதைய எங்க கண்ணுக்கு வந்து தெரிஞ்சாங்க. பவானிஸ்ரீ அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். விடுதலை மாதிரி ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படம் வந்ததுலேருந்து என்னை கூப்பிடுறதே பாப்பா தமிழரசி அப்படின்னு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அழகாக போய் மனசில் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க வெற்றி சார் தான் காரணம். அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ தேங்க்யூ சார். சூரி சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் பெரிய நன்றி எனக்கு கொடுத்த சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்க்கு. இதில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய நன்றி. சேத்தன் சார், ராஜன் மேனன் சார், கௌதம் மேனன் சார், சந்திரா மேம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இளையராஜா சாருக்கு பெரிய நன்றி. எல்ரட் குமார் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வேல்ராஜ் சார், எடிட்டர் ராமர் சார், அப்புறமா வந்து ஜாக்கி சார், எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ராவும் பார்க்கணுமா இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க, அதை கண் கூட பார்த்தேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராபர்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் என்ன வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் அப்ரிசியேஷன் வந்து எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பவானி, தேங்க்யூ. ஸோ இவரை பற்றி வந்து சொல்லணும்னா, எக்கச்சக்கமான படங்கள், எவ்வளோ படங்களும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ அழகாக அவர் கண் வழியாக நம்ம வந்து பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, படங்களில் இவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நேரில் பார்க்கும்போது எப்பவும் சிரித்த முகத்தோடு எல்லாருக்கும் வந்து அழகாக வந்து பேசுகிற ஒரு ஆள் அப்படின்னா வேல்ராஜ் சார் அவர்கள் மட்டும்தான். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். சில படங்களில் இருக்கிறதே பெருமை, அப்படிப்பட்ட படம் இந்த படம். கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கிறதே பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். நிஜமாவே பாருங்க, தியேட்டருக்கு அப்புறமா இந்த அரங்கமே விசில் அடிக்கிறது உங்களுக்கு தான். அந்த சிரிப்பு தான் சார் எல்லாரையும் கொள்ள அரிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் எஸ், அடுத்ததாக இவர் வந்து இந்த ஆர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியும். அதுவும் இந்த படத்துக்கு, இந்த கதைக்களத்துக்கு அது எவ்வளோ கடினமான ஒரு வேலையாக இருந்திருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் பேரை கேட்டாலே சும்மா அதிர்றதில்லைன்னு எல்லா இடத்துலையும் இவர் பேரை வந்து நம்ம சமீபமாக கேட்க முடியுது. யூ வெரி ஹாப்பி டு வெல்கம் அவர் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி அவர்கள் ஆன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த கஷ்டம், இந்த டெரெயினில் ஒர்க் பண்ணது அப்படின்னு எல்லா இடத்துலையும் இன்டர்வியூஸில் கேட்டாங்க. அதுக்கு ரியல் தேங்க்ஸ் வந்து என்னோடய டீமுக்கு தான் போய் சேரணும். எஸ்பெஷலி சீனிவாசன் அண்ட் கூட இருந்த ஜோதி சங்கர், அந்த மாதிரி டீமாக இருக்கலாம். இந்த செட் ரெயின் செட்டை பற்றி எல்லாரும் பேசினாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த வெல்டர் சங்கர் அவரோட டீமாக இருக்கலாம். இது மாதிரி என்னோட டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ டெரெயின், இவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் வந்து நான் அதிகபட்சம் ரெண்டு நாள் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் பார்த்துருக்கேன். மீதி எல்லாம் டிசைனிங்கோட நின்று, ஏன்னா நான் வந்து அவர் திட்டுவார், நீ ஸ்பாட் விட்டு வெளியே போயிடுது, அதனால நான் வர்றதில்லை. பட் இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு என் டீமுக்கு வந்து இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ ஜாக்கி சார். ஆக்சுவலி எதுக்கு பேரை கேட்டாலே அதிர்தில்லைன்னு சொல்லலை. எல்லாருமே நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க, எப்படி ஸ்வாகாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறதான் எப்பவுமே நோட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னைக்கும் பயங்கரமாக இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா நடிகர் சத்யா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ். இங்கே நிறைஞ்சிருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், எல்லா அண்ணாங்களும் எனக்கு, ஏன் அண்ணா அவர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். கடைசியில் நான் நினைக்கிறேன், இந்த படத்தோட ஒரு ஒரு சக்ஸஸை பார்த்து ஒரு பர்ஃபெக்ட் பிளாஸ்ட் வெட்ரிஃபைடு ஆக்டர்னு நானே சொல்லிக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அப்புறம் வந்து இந்த 2 இயர்ஸ் வந்து அவர் எனக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் தான். எனக்கு அந்த ட்ரைனிங் பீரியடில் நான் நடிச்சிருக்கிறது சும்மா வெளியில் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அவருக்கு பிடிக்கிற மாதிரி நடிக்கணும் வாழ்க்கையில். எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த படம் தொடங்கினது ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. நான் வந்து அவரில் எங்கள் அம்மா அப்பா பார்க்குறேன். அவனுக்கு அப்படின்னா வந்து வெற்றி படத்தில் இருக்கணும், வெற்றி படத்துலையும் இருக்கணும். அண்ட் அந்த வெற்றி படத்தில் நல்ல ஒரு ரீச் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், அதுதான் ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. நான் இத்தனை வருஷமாக வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி சோர்ந்து போய், சரி லாஸ்ட் ஸ்ட்ரா
முழுகிட்டு இருக்கிறவனுக்கு லாஸ்ட்டாக அவனுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்த காலத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கல்ரட்குமார் சார், உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் உண்மையாகவே. தேங்க்யூ வெரி மச். அண்ட் சூரி ப்ரோ, சேது சார், சார் சூப்பராக நடிச்சிருக்கீங்க சார். அண்ட் மற்ற எல்லா பவானேஸ்ரீ, ஆரியன், ரமேஷ் சார், வேல்ராஜ் சார், ஜாக்கி சார், தேங்க்யூ ஸோ மச். கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.